வெல்கம் டு மாலோலன் அண்ட் டீம் ஜே. இட்லிக்கான ஒரு குருமா ஈஸியாக, டேஸ்டியாக, ஹெல்த்தியாக பண்ணியிருக்கோம். ரொம்ப ரொம்ப சுலபமாக இதை பண்ண முடியும். இது வந்து எப்படி பண்ணணும்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு முன்னால் ஒரு ஜிஃபி சாம்பார் நம்ம ஒரு சைட் டிஷ் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி தான் இதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக சுலபமாக தயாரிச்சிடலாம். இந்த சைட் டிஷ் செய்யறது ரொம்ப 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 ஈஸி. அரைக்கிறோம், கொதிக்க வைக்கிறோம், அவ்வளோதான் இதில் மேட்ரு. இதில் வந்து சின்ன தக்காளியாக ரெண்டு தக்காளி குறுகி நறுக்கி எடுத்துகிட்டு இருக்கோம். ரெண்டே ரெண்டு தக்காளி தான், சின்ன சைஸ் தக்காளி. பெரிய வெங்காயம், நல்ல பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு. ரெண்டு பச்சை மிளகாய், ஏன்னா பின்னால் வந்து நம்ம மிளகாய் பொடி சேர்க்க போகிறோம், அதனால் ரெண்டு பச்சை மிளகாய். உங்களுக்கு காரம் கூட தேவைப்பட்டதுன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மெயின் இன்க்ரீடியன்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை. இது வந்து ரா கடலை தான், பச்சை கடலை தான், வறுத்து எதுவும் பண்ணலை. அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு சில்லு தேங்காய் எண்ணெய், எவ்வளோ இருக்கும், ஒரு கால் கப் இருக்கும் இது. அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணின ஒரு கைப்பிடி புதினா, ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு மேலே இருக்கும் இஞ்சி. இதில் பூண்டு சேர்க்குறவங்க அரைக்கும் போது பூண்டையும் சேர்த்துக்கலாம், நான் பூண்டு சேர்க்கலை. இப்போ எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிடுவோம். இப்போ எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு. ஃபஸ்ட்டு தண்ணி விடாத ஒரு ரெண்டு சுற்று அரைக்க போகிறோம். அதுக்கப்புறம் தண்ணி விட்டுட்டு நல்லா ரொம்ப ரொம்ப நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். அப்போ தான் குவான்டிட்டி கூடவும் காணும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ அரைக்கிற ஸ்டேஜில் ஒரு 10 சோம்பு, கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக இருக்கும் ஒரு ஃப்ளேவருக்காக இதையும் நம்ம சேர்க்குறோம். ரொம்ப ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இங்கே வந்து நான் அடுப்பில் வந்து ஒரு மண் சட்டி போட்டிருக்கேன். எனக்கு மண் சட்டியில் சமைக்கிறது ரொம்ப ஒரு பிடிக்கும். இந்த எண்ணெய் சூடாகிடுது. இப்போ வந்து நம்ம இதில் வந்து கடுகு போடலாம். கடுகு கொஞ்சம் வெடித்த உடனே நம்ம ஜீரகம் சேர்த்துடலாம். இந்த ஸ்டேஜில் பட்டையும் கிராம்பும் பேலீஃப் சேர்க்குறவங்க சேர்த்துக்கலாம், பட் நான் வந்து வெறும் கடுகு ஜீரகம் மட்டும்தான் சேர்க்க போகிறேன். கடுகு கொஞ்சம் வெடிச்சாச்சு, இப்போ ஜீரகம் சேர்த்துட்டேன். இது கூட ஒரே ஒரு பெரிய வெங்காயமும் ரெண்டு சின்ன வெங்காயமும் சேர்த்து நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இதை இதோட சேர்த்துட போகிறேன். பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயமும் சேர்க்கும் போது நல்ல ஒரு வாசனை நமக்கு கிடைக்கும். வெங்காயம் சேர்த்த உடனே ஒரு 5-6 கருவேப்பிலை, இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும், கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆகட்டும். நம்ம அப்புறம் ஒரே ஒரு பெரிய தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம், அதை இதோட சேர்க்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு, அதோட ஒரு பெரிய சைஸ் தக்காளி. இது வந்து நல்லா இதையும் வதக்கிட்டு இது கொஞ்சம் நல்லாவே வதங்கட்டும். இப்போ வெங்காயமும் தக்காளியும் ரொம்ப நல்லா வதங்கிடுது. இப்போ இதோட ஒரு கால் டீஸ்பூன் வெறும் தனி மிளகாய் பொடி போடுவோம். அப்போ வந்து அதுக்கு ஒரு நல்ல கலரும் கொடுக்கும். அங்கே நம்ம பச்சை மிளகாய் சேர்த்து அரைக்கும் போது ரெண்டு தான் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி இதை கூட்டி குறைச்சிக்கலாம். இப்போ இதையும் நம்ம அந்த ராஸ்மெல், கொஞ்சம் அந்த மிளகா பொடியோட ராஸ்மெல் போகட்டும். இது ஒரு 1 மினிட் மாதிரி வதங்கட்டும். இப்போ வந்து நம்ம இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதோட கலந்துருவோம். கலந்துட்டு ஒரு கலக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான தண்ணி கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி இந்த மிக்சி ஜாரையே நம்ம நல்லா அலம்பி இதில் விட்டுக்கலாம். கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணியை சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் தான் சாப்பிட நல்லா இருக்கும். இப்போ இதை நம்ம நல்லா கலக்கிடுவோம். இப்போ கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி விட்டுருக்கோம். இப்போ இந்த இதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுடலாம். உப்பையும் போட்டுட்டு நல்லா ஒரு தடவை நம்ம கலந்து விடுவோம். ஒரு சிட்டிகை மஞ்சப்பொடியும் இதில் போடுவோம். போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 3-4 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். இட்லிக்கான ஒரு குருமா ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுது. இதில் வந்து நம்ம கொதிக்க வைக்கும்போது கடலையெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் திக்காகும். அதனால தான் முன்னாலேயே கொஞ்சம் நம்ம கன்சிஸ்டன்சி பார்த்து தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்துக்கிறோம்.
சப்போஸ் உங்களுக்கு திக்காயிடுது அப்படின்னா டக்குன்னு பச்சை தண்ணி சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் வெந்நீர் வச்சு கொதிக்கும் போது சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் குறையாமல் இருக்கும். இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். மெயின் திங், இந்த குருமாவில் இருக்கிற பீனட் பச்சை கடலையும் புதினாவும் ரொம்ப ரொம்ப ஹெல்தி ஒன். அதனால தான் வந்து இதெல்லாம் சேர்த்து நம்ம இதை பண்ணியிருக்கோம். பண்ணுறதுக்கு மிஞ்சி போனால் ஒரு 5-7 நிமிஷத்துக்குள்ளே இது எல்லாமே ரெடி ஆகிடும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. Thank you for watching this video.